ஓம் சாந்தி. 13 செப்டம்பர் பாபா ஒரு மிகவும் அழகான விஷயத்தோடு ஆரம்பம் செய்கின்றார். இது நான் காட்லி யூனிவர்சிட்டி திறந்துள்ளேன். இதனால் முழு உலகமும் 5 தத்துவங்கள் சகிதமா பாவனம் ஆகின்றது. அனைத்தும் மாறிவிடுகின்றது. மனிதர்களும் மாறுவார்கள், உலகமும் மாறிவிடும். இது உங்களுடைய வீட்டிற்கு வீடும் கூட, யூனிவர்சிட்டியும் கூட. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கூட அமர்ந்துள்ளீர்கள். நீங்களோ ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் ஆவீர்கள். பகவானின் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். அவர் ஞான கடல், சுக கடல், அன்பு கடலானவர். அவர் உங்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார், சத்திய ஞானம் கொடுக்கின்றார். நீங்கள் என்னை தான் அழைத்தீர்கள். ஹே ஞான கடலே, ஹே பதீத பாவனா, வாங்க வந்து எங்களுக்கு சத்திய ஞானம் கொடுங்கள். நீங்கள் வேத சாஸ்திரம் படித்து வந்தீர்கள், வேதங்களுடைய அத்தாரிட்டி ஆனீர்கள், பக்தி செய்தீர்கள். ஆனால் இப்போது சிந்தனை செய்யுங்கள், நான் ரைட்டா அல்லது உங்களுடைய சாஸ்திரங்கள் ரைட்டா? நானும் ஞான கடல், ஆல்மைட்டி அத்தாரிட்டி. நான் பரந்தா மத்தில் இருக்கின்றேன். அங்கேயே ஆத்மாக்களாகி நீங்களும் இருக்கின்றீர்கள். அங்கிருந்து ஆத்மாக்களாகி நீங்கள் பாட்டு நடிக்க வருகின்றீர்கள். பாபா ஞாபகப்படுத்துகிறார், தினம் தினம் அது நமக்கு நினைவு வருகின்றது. நீங்கள் பாட்டு நடிக்க வருகின்றீர்கள். நீங்கள் என்னை அழைத்து வந்தீர்கள். இப்போது நீங்கள் அப்போதுதான் அழைக்கிறீர்கள். எப்போது துர்கதியில் வருகிறீர்கள், எப்போது மிக துக்கமாகிறீர்கள், எப்போது பதீத்தமாகின்றீர்கள். நான் வருகின்றேன் பரந்தாமத்திலிருந்து. என்னுடைய ஜென்ம திவ்யமானது, அலௌகீகமாக உள்ளது. நான் நிராகாரம். பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்து உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றேன். மேலும் இந்த காரியத்தை நான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் செய்கின்றேன். சத்தியுக, திரேதா, துவாபர யுக, கலியுகத்தில் நான்கிலும் வருவதில்லை. கலியுகத்தின் கடைசி சத்தியுகத்தினுடைய ஆரம்பமான சங்கம யுகத்தில் தான் நான் வருகின்றேன். இந்த யுகம் மிக கல்யாணக்காரியா இருக்கிறது. இதில் யுகம் மாறுகின்றது. பழைய துக்கமான உலகம் சத்தியுக பாவனமான உலகமா மாறிவிடுகின்றது. இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய மேலா, இதனை தான் சங்கமத்தினுடைய மேலான்னு சொல்லப்படுகிறது. நதி மற்றும் கடலுடைய மேலா காட்டுறாங்க. அசலில் இதுதான் மேலா. ஆத்மாக்களாகி நீங்கள் பரமாத்மாவாகி என்னுடன் சந்திக்கும் தெருவிழா. நான் இந்த உலகை பாவனமாக்கி இருந்தேன். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. இவ்வளவு சிரேஷ்டமா இருந்தது. அவர்கள் எவ்வளவு சுத்தமா இருந்தது. தங்க மாளிகை இருந்தது. பர்னிச்சர் எவ்வளவு சிரேஷ்டமா இருந்தது. ஜீவ ஜந்துக்கள் எவ்வளவு சுந்தரமா இருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய பசுக்களை வர்ணிக்கப்படுகின்றது. மிக அழகாக பசுக்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. இந்த அழுக்கான கொசு, ஈக்கள், ஜீவ ஜந்துக்கள் அங்கு கிடையாது. நான் வந்து சத்தியுக பாவனமான உலகை படைக்கின்றேன். இவ்வளவு சுத்தமாக இருந்தது அந்த உலகம். தங்க மாளிகை இருந்தது. நாலா பக்கமும் அளவில்லாத சுத்தம் இருந்தது. பசுவும் இவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஃபர்னிச்சர் இவ்வளோ டாப்பாக இருந்தது. இந்த அழுக்கான ஈ, கொசு, தேலு, பாம்பு, இது எதுவுமே அங்கு கிடையாது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. பாருங்கள், தேவதைகள் எவ்வளவு பவித்திரமா இருந்தார்கள். எங்கு பியூரிட்டி இருந்ததோ அங்கேயே பீஸ் ப்ராஸ்பர்டியும் இருந்தது. இப்போ பியூரிட்டி போய்விட்டது. ஆகையால் பீஸ் ப்ராஸ்பர்டியும் போய்விட்டது. பதீத்தமாகிவிட்டார்கள். அனைவரும் துக்கமாகிட்டாங்க. இதுவும் ஆகிய தீரும் டிராமாவில். எனவே பாபா எதுவும் ஆச்சரியப்படுவதில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஹையஸ்டாக ஆக்குகின்றேன். நீங்கள் உலகிற்கே அதிகாரியா இருந்தீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. எவ்வளவு அழகாக இருந்தது இந்த உலகம். பாரதம் எவ்வளவு மகானா இருந்தது. நீங்கள் சம்பூர்ண வயசுலெஸ்ஸா இருந்தீர்கள். இந்த காமம் மகா சத்ருவின் மீது நீங்கள் மீண்டும் வெற்றி அடையுங்கள். காமம் மகா சத்ருவினால் தான் நீங்கள் பதீத்தமானீர்கள், துக்கமானீர்கள். நான் ராஜ யோகம் கற்றுக் கொடுத்து உங்களை வெற்றி அடைய வைக்கின்றேன் இந்த விகாரங்கள் மீது. நிறைய குழந்தைகள் நாளாக நாளாக விகாரங்களில் தோல்வி அடைகிறார்கள். பிறகு பாபாவுக்கு எழுதுறாங்க, பாபா நான் கீழே விழுந்துட்டேன். பாபா சில குழந்தைகளை நீங்கள் ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்க முடியாது. உங்கள் முன்னால் இப்ப மகா விநாசம் உள்ளது. எனவே ஏன் நீங்கள் புரிந்து கொள்வதில்லை? பாபாவிடம் இருந்து நல்லதிலும் நல்ல முயற்சி செய்து ஆஸ்தி அடையணும். பாருங்கள், மகா விநாசத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து உள்ளது. பாம்ஸ் தயாரித்துள்ளார்.
செய்கிறார்கள். ஒன்று போட்டாங்கள் என்றால் மிகப்பெரிய விநாசம் ஆகிவிடும். நிலநடுக்கங்கள் ஏற்படும், அணு ஆயுத மழை பொழியும். மேலும் இந்த உலகம் இந்த ஞான யஜ்யத்தில் ஸ்வாகா ஆகிவிடும். நான் மீண்டும் தேவி தேவதைகளுடைய உலகை படைக்க வந்துள்ளேன். இப்பொழுது நீங்கள் என்னுடன் இருக்கின்றீர்கள். நீங்கள் சிரேஷ்ட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த மாயாவை வெற்றியடைய. யோக பலத்தினால் பவித்திரமாக, மேலும் நீங்கள் பவித்திரமாகிக் கொண்டே செல்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் என்னுடைய வழிபடியே நடங்கள். தாராளமா நீங்கள் குடும்ப காரியங்களில் இருங்கள். காரியங்கள் கடமையும் செய்யுங்கள், தொழிலையும் செய்யணும். ஆனால் நீங்கள் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். பதீத ஆத்மாக்களுடன் உங்களுடைய குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. இது மிக ஆழமானதாகும். கேள்வி, இப்ப இந்த ஆழமான சித்தாந்தம் கொள்கையாகும். ஏனென்றால் பதீதமானவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்தால் சித்தி கெட்டு போய்விடுகிறது. நீங்கள் எதுவெல்லாம் இந்த கண்களால் பார்க்கின்றீர்கள் அது இருக்காது, அனைத்தும் சுவாகா ஆகிவிடும். எனவே அவை அனைத்தையும் நீங்கள் புத்தியினால் மறந்தாகணும். ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது என்றால் பகவான் வந்துள்ளார், அவர் படிப்பிக்கின்றார் என்று, அவர் சத்திய ஞானம் கொடுக்கின்றார் என, அவர் இந்த ருத்ர கீதா ஞான யஜ்யத்தை படைத்துள்ளார், இப்போது இந்த யுகம் மாறக்கூடியது, ஆகையால் நீங்கள் என்னுடைய வழிபடியே நடங்கள். நீங்கள் ஜென்ம ஜென்மா மற்றவங்களுடைய வழிபடி நடந்து வந்தீர்கள், கீழே இறங்கி வந்தீர்கள், விழுந்து விட்டீர்கள். இப்போது நான் உங்களுக்கு சிரேஷ்டமான வழி கொடுக்கின்றேன். பவித்திரமாக்குவதற்கு, சிரேஷ்டமான ஸ்தித்தியை உருவாக்குவதற்காக. மற்றபடி நீங்கள் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் வர முடியும். நீங்களும் வரிசைக்கிரமமா ராஜ்யம் செய்வீர்கள். ஆகையால் அனைவருக்கும் சிரேஷ்டமான முயற்சி செய்யணும். பாபாவனுடைய ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிக்கணும். ஆன்மீக அப்பா ஆன்மீக நாலேஜ் கொடுக்கின்றார். மனிதனிலிருந்து ஞானம் ஜென்ம ஜென்மம் கிடைத்தது. இப்போது ஸ்வயம் ஞான கடல் உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றார், சத்திய மார்க்கம் காட்டுகின்றார். அதன்படி நடப்பது நம்முடைய மிக மேலான கர்த்தவியம். பாபா சாட்சாத்காரத்தினுடைய விஷயம் சொல்கிறார். நிறைய குழந்தைகள் வராங்க, சொல்றாங்க விநாசத்தினுடைய சாட்சாத்காரம் ஏற்படணும் என, அப்பதான் நான் ஏற்றுக்கொள்வேன். பாபா சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க, போங்க, ஆத்மாவுடைய சாட்சாத்காரம் கிடைத்தால் தான் ஏற்றுக்கொள்வேன், பரமாத்மாவுடைய சாட்சாத்காரம் கிடைத்தால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்கிறார்கள். பாபா சொல்ற இது ரெண்டுமே பிந்து சுரபம். 1000 சூரியனை விட அதிக தேஜோமயமானது கிடையாது, மகா ஜோதி கிடையாது. நான் அவங்க எப்படி யாருடைய பாவனை ஏற்படுகிறதோ அப்படி நான் சாட்சாத்காரம் செய்விக்கின்றேன். என்னுடைய சாட்சாத்காரத்தை நான் வந்து பார்க்கும்பொழுது ஆடுகின்றேன். ஆனால் அதனுடைய அர்த்தம் இது கிடையாது, அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க என்று. சொர்க்கத்தில் போவதற்காக இந்த நேரம் நீங்கள் பவித்திரமாகணும், ராஜயோகத்தினுடைய பயிற்சி செய்யணும். தத்துவங்களையும் கூட பாபா பாவனம் ஆக்குகின்றார். நாம் சிந்தனை செய்யணும். நம்முடைய சிரேஷ்டமான வைப்ரேஷன்ஸ் இயற்கையினுடைய 5 தத்துவங்களையும் பாவனம் ஆக்கணும். அப்படி நாம் நல்ல பயிற்சி செய்யணும். மனிதர்களோ இயற்கையை மோசமடைய செய்துட்டாங்க. காற்றும் மாசடைந்தது, நீரும் மாசடைந்தது, அக்னியும் மாசடைந்து விட்டது. இப்போது நமது யோக வைப்ரேஷன்ஸ் 5 தத்துவங்களையும் பாவனம் செய்யணும். ஆகையால் நாம் இவ்விதமாக பயிற்சி செய்யணும். அப்போதுதான் நாம் பகவானுடைய காரியத்தை சம்பன்னமாக முழுமையாக்க முடியும். வரதானம் பிரச்சனைகளை முன்னேறும் கலைக்கான சாதனம் வழியின் புரிந்து கொண்டு திருப்தியா இருக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா பவ. பிரச்சனைகள் வருகிறது என்றால் நம்ம இந்த மனப்பாங்கு உருவாக்கி கொள்வோம். பிரச்சனைகள் வருகிறது என்றால் நம்மை சக்திசாலி ஆக்குவதற்காக. யார் பலகீன ஆத்மாக்களோ பிரச்சனைகள் அவர்களை பலகீனம் செய்கிறது. அவங்க யோசிக்கிறாங்க ஏன் செய்யணும், அப்படி ஏன் நடந்தது என்று. ஆனால் நாம் புரிந்து கொள்ளணும், டிராமாவுடைய ஒவ்வொரு சீனும் நன்மைக்கானது, ஒவ்வொரு பிரச்சனையும் நன்மைக்காக வருகின்றது, நம்மை முன்னேற்றுவதற்காக வருகிறது. அப்படி புரிந்து கொண்டு திருப்தியா இருந்தீர்களானால் நாம் மிக சக்திசாலி ஆகுவோம். ஸ்லோகன், சுயஸ்தித்தியில் நிலைத்திருந்து அனைத்து பிரச்சனைகளையும் கடப்பதுதான் சிரேஷ்ட ஸ்தித்தியாகும். இன்றைய நம்முடைய பயிற்சி இருக்கும், நான் பவித்திரத்தாவனுடைய ஃபரிஸ்தா. இது சம்பூர்ண
நிலைக்கு அதிகாரியா இருக்கின்றே நான் பவித்திரமான வைப்ரேஷன்ஸ் கொடுத்து தத்துவங்களையும் பாவனம் ஆக்கணும். பவித்திரத்தாவின் கடல் சிவ பாபாவிடம் இருந்து பவித்திரமான கிரணங்கள் கோல்டன் கிரணங்கள் கிடைக்கிறது. இந்த கிரணங்கள் என்னிடம் இருந்து நாலா பக்கமும் பரவுகிறது, தத்துவங்களையும் பாவனம் செய்கிறது. ஒவ்வொரு டிராபிக் கண்ட்ரோல ஒரு தடவை பயிற்சி செய்தால் சுகமான ஃபீலிங் ஏற்படும். ஓம் சாந்தி.